சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் நடைபெற்ற பரிவர்த்தன் மகா சங்கல்ப் யாத்திரையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் சத்தீஸ்கர் மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிவிட்டதாகவும் இனியும் காங்கிரஸ் அரசின் அட்டூழியத்தை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது சத்தீஸ்கர் மாநிலம் ரயில்வே பணிகளுக்கு 300 கோடி ரூபாய் நிதி மட்டுமே அளித்த நிலையில் இந்த ஆண்டு பாஜக அரசு 6000 கோடி நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் இதுவே மோடி மாடல் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில் சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு வந்தே பாரத் ரயிலை தந்துள்ள நிலையில் ரயில்வே வழித்தடங்கள் அனைத்தும் விரைவில் மின்மயமாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தேசிய மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அலுவலகம் தொடக்க விழா நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மையத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் சுகாதாரத்துறை திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த 70 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மருத்துவ கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை பாஜக ஆட்சியில் இரட்டிப்பாகி உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2047 ஆண்டுக்குள் இந்தியாவின் பொருளாதாரம் 10 மடங்கு அதிகரிக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா வறுமையிலிருந்து மீண்டு உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளதாகவும் ஏற்றுமதி துறையில் புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு காங்கிரஸ் அரசு உறுதியளித்தபடி உரிய விலை கொடுத்து வருவதாகவும் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக அங்குள்ள விவசாயிகள் வரிகளை செலுத்தி வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பேசுகையில் இம்மாநில விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக கூறினார். 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வங்கிகளில் 2000 நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை வருகிற அக்டோபர் 7ஆம் தேதி வரை நீட்டித்து ரிசர்வ் வங்கி கால அவகாசம் வழங்கியுள்ளது. திருவொற்றியூர் மண்டலம் 800 அனல் மின் நிலைய பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 வகுப்பறைகளுடன் கூடிய சென்னை தொடக்கப்பள்ளி கட்டடத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கையாக நாளை ஒரே நாளில் 1000 இடங்களில் சிறப்பு காய்ச்சல் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் டெங்கு கொசுக்கள் ஒழிப்பிற்காக மட்டும் 23,717 தினசரி தற்காலிக பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். செந்தில் பாலாஜி மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த 3 வழக்குகளிலும் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது குறித்து கீழ்த்தரமாக விமர்சனம் செய்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் இரு மாநில உறவை பாதுகாக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குயிலன் பார்ரே என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு 80 நாட்களுக்கு மேல் செயற்கை சுவாசத்தில் இருந்த தென்காசியைச் சேர்ந்த 32 வயதுடைய கிருஷ்ணமூர்த்தி என்பவரை பூரண குணம் அடையச் செய்து தேசிய அளவில் நெல்லை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். மிக நீண்ட நாட்கள் செயற்கை சுவாசத்தில் இருந்த நபர் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியதில் இவரே முதல் நபர் என மருத்துவமனை டீன் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் 5 விற்பனை நிலையங்களிலும் தீபாவளி மற்றும் விழாக்கால சிறப்பு விற்பனையை ஆட்சியர் கார்த்திகேயன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தீபாவளியை ஒட்டி 6 கோடி ரூபாய்க்கு துணிகள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் 5 அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி கர்நாடக அரசு தரப்பில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது.
ஆணையத்தின் அடுத்த கூட்டத்தில் மேகதாது அணை திட்டம் குறித்து ஆலோசிக்கவும் அக்கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் அவரது மகனும் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான நரலோகேஷ் வருகிற அக்டோபர் 4 விசாரணைக்கு நேரில் ஆஜராக அம்மாநில குற்ற புலனாய்வுத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் இயற்கை பேரிடரின் போது ஏற்பட்ட இழப்புகளை சீர் செய்யவும் மறுசீரமைப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக 3,500 நிதி மாநில அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்த பேரிடர் சவால்களில் இருந்து இமாச்சல பிரதேசம் மீண்டெழும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் இராணுவம் மற்றும் காவல்துறையினரின் கூட்டு நடவடிக்கையில் இதுவரை 2 ஊடுருவல் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். என்கவுண்டர் நடந்த இடத்தில் 2 AK துப்பாக்கிகள், கை துப்பாக்கிகள், தோட்டாக்கள், வெடிமருந்துகள் மற்றும் பாகிஸ்தான் ரூபாய் நோட்டுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகளின் 2 மறைவிடங்களும் தகர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் இந்திய இராணுவத்தினரும் அமெரிக்க இராணுவத்தினரும் கூட்டாக இணைந்து போர்ப்பயிற்சி மேற்கொண்டனர். வானில் பறக்கும் ஹெலிகாப்டரில் இருந்து வடத்தின் மூலம் கீழிறங்குதல், எந்திர துப்பாக்கிகளை கையாளுதல் ஆகிய பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நேற்று நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59 உயர்ந்துள்ளது. குறைந்தது 70 காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டின் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று மோதின. இந்த ஆட்டத்தில் 2-1 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தான் அணியை இந்திய அணி வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது. தற்போதைய நிலவரப்படி ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 10 13 13 என மொத்தம் 36 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4 இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ருதுஜா போசலே இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்சுங் நகரில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 10 ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய ஜோடி சரப்ஜோத் சிங், திவ்யா ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை 94.4% பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல்நினோவின் தாக்கம் பெரிதாக இல்லை எனவும், வடகிழக்கு பருவமழை இயல்பு அல்லது இயல்புக்கு அதிகமாக பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.